சென்னையின் மிக முக்கியமான பகுதி அண்ணா நகர். ஒரு சதுர அடியின் விலை இங்கு 11,000 ரூபாய். 600 சதுர அடி கொண்ட 2 படுக்கையறை வீடு மட்டும் இங்கு 66 லட்சத்திற்கு விலை போகிறது. இதே போல் சென்னையின் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான மைய பகுதி தியாகராய நகர். வணிக ரீதியாகவும் எல்லா வசதிகளும் கொண்ட இந்த தியாகராய நகரில் 600 சதுர அடி கொண்ட 2 படுக்கையறை வீடுகள் மட்டும் இங்கு 60 லட்சம் ரூபாய்க்கும் மேல். சென்னையின் மற்றொரு பகுதி அயனாவரம். இங்கு 1 சதுர அடியின் விலை 6,000 ரூபாயாகவும் 600 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டின் விலை 36 லட்சமாகவும் உயர்ந்திருக்கிறது. இந்த பகுதிகளிலெல்லாம் லட்சங்களை இறைத்து வீடு வாங்குகிறவர்களுக்கும் ஆயிரங்களை அள்ளி கொடுத்து வாடகைக்கு இருப்பவர்களுக்கும் நிச்சயமாய் இது ஓர் அதிர்ச்சி செய்தி. சென்னையின் மிக முக்கிய இந்த பகுதிகளில்தான் காற்றின் நச்சுத்தன்மையும் அதிக அளவில் உள்ளது. இதன் விளைவு இப்பகுதியில் வாழ்பவர்களுக்கு மூச்சு திணறல் தொடங்கி நுரையீரல் புற்றுநோய் வரை பல சுவாசம் தொடர்பான நோய்களுக்கு ஆளாக வாய்ப்பு அதிகம் என அண்மையில் வெளியான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த நவம்பர் 2010 வரையிலான சுவாச தடுப்பை தாண்டி நுரையீரல் வரை செல்லும் நச்சு துகள்களை பற்றிய RSPM அளவுகளை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக அளவில் ஆண்டுக்கு 20 முதல் 40 புள்ளிகள் வரை மட்டுமே சுவாசத்திற்கு ஏற்றதாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்திய சூழலை பொறுத்து இது 60 புள்ளிகளாக உயர்த்தப்பட்டது. ஆனால் தற்போது சென்னையின் பல பகுதிகளில் இது 120 புள்ளிகளுக்கும் அதிகமாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் மட்டும் அதிகபட்சமாக வள்ளலார் நகரில் 137.8 புள்ளிகளும் இதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் பகுதியில் 132.17 பகுதிகளும் பதிவாகியிருக்கிறது. 3ஆம் இடத்தில் மிகப்பெரிய வணிக பகுதியான தியாகராய நகரில் 123 புள்ளிகள் உள்ளன. 4ஆம் இடத்தில் அயனாவரம் 89.5 பகுதிகளும் திருவற்றியூர் 86.92 பகுதிகளுமாக பதிவாகியிருக்கிறது. தொழிற்சாலைகள் நிறைந்த திருவற்றியூர் பகுதியை விடவும் குடியிருப்பு பகுதியான அண்ணா நகரில் காற்று அதிகம் மாசுபட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகை காற்று மாசுபடுதலுக்கு வாகன பெருக்கம் முதன்மையான காரணம் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொது போக்குவரத்தோட எண்ணிக்கை வந்து அதிகமாக, பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமாகவே இல்லை, கார்களும் டூ வீலர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை உறுதி செய்வது போல் சென்னையில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 450 4-சக்கர வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டில் மட்டும் ஏறக்குறைய 30,000-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகை காற்று மாசுபடுதல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால் மூச்சு திணறல் தொடங்கி நுரையீரல் புற்றுநோய் வரை பல்வேறு உடல் குறைபாடுகளும் வரலாம் என எச்சரிக்கிறார்கள் இத்துறை சார்ந்த நிபுணர்கள். மூக்கு சம்பந்தப்படமான அலர்ஜி, மூக்கு அரிக்கிறது, மூக்கில் சளியாக கொட்டுறது, மூக்கு அடைச்சிக்கிறது, சும்மல் வருது, இதே மாதிரி சைனஸ் பாதிப்புகள், தலைவலி, தொடர் தலைவலி, மூக்கில் சீழ்வடிகிற மாதிரி தண்ணி வருது, அதெல்லாம் கண் அரிக்கும், கண் செவந்து போகும், கண் அரிக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போனீங்கன்னா மூச்சுக்குழல் அது பாதிச்சு ஆஸ்மா ஆர் COPD க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்னு சொல்கிறோம், அப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட வரும். பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துவதும் சிறப்பாக்குவதும் தான் காற்று மாசுபடுதலை குறைக்க தற்போது நம்மிடம் இருக்கிற முதன்மையான வழி என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஒரு நாகரிகமான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதில் எவ்வளோ 5-ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு இல்லை, எவ்வளோ பஸ் ஓடுது, அதான் ஒரு நாகரிகமான இடம். சென்னை மக்களின் சுவாச காற்று கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாக மாறி வருகிறது. அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து மூச்சு காற்று அசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து நமக்கு பதில் சொல்ல வேண்டிய தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து நமக்கு எந்த பதிலும் முறையாக கிடைக்கவில்லை. மக்களின் சுவாசம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில் அரசு காட்டும் அலட்சியம் ஆபத்தானது. ஒளிப்பதிவாளர் GS விவேக்குடன் நெல்சன் சேவியர், பாலிமர் நியூஸ்.